சில பேருக்கு ஹேக்கிங் வந்து ஹாபியாக தான் இருக்கும், ஆனால் சில பேர் அந்த ஹேக்கிங்கே ப்ரொஃபஷனாக எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபஷனாக எடுத்தவங்களுக்கு நேம் வந்து பெனட்ரேஷன் டெஸ்டர்னு சொல்லலாம். பேசிக்காக பெனட்ரேஷன் டெஸ்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை த்ரெட் ஆக்டர் மாதிரி ஹேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிளைண்ட் வந்து அவங்களோட ஆர்கனைசேஷனை பென்டெஸ்ட் பண்ண சொன்னால், ஒரு அவுட் சைடில் இருந்து வர மலீஷியஸ் ஹேக்கர் அதை எப்படி ஹேக் பண்ணணும், அந்த மாதிரி தான் நம்மளும் ஹேக் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங்கில் சொல்லியிருப்பேன் எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட்டோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். ரெண்டாவது வந்து அவங்களோட நெட்ஒர்க்கை ஸ்கேன் பண்ணி லூப்ஹோல் கண்டுபிடிக்கணும். லூப்ஹோல் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஆக்சஸ் எடுக்கணும். ஆக்சஸ் எடுத்ததுக்கப்புறமா அந்த ஆக்சஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். கடைசியாக ட்ராக் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ என்ன பார்க்கலன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இதுதான் ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங். ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா, அஃப்கோர்ஸ் வேறு எத்திக்கல் ஹேக்கர் கரெக்ட், நம்ம கண்டுபிடிச்ச வல்னரபிலிட்டி அண்ட் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண சென்சிட்டிவ் டேட்டா அண்ட் நம்ம வேறு என்னெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அது எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கு தரணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம அவங்க நமக்கு பே பண்ணாங்க இல்லையா. நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறதோட நிறுத்த போகிறதில்ல. நம்ம கண்டுபிடிச்ச ஃப்ளாஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் ஃப்யூச்சரில் அதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிவிடுவோம். செக்யூரிட்டி அசஸ்மெண்ட்டில் பெனட்ரேஷன் டெஸ்டிங் மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். அதில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சிட்டு, இதுதான் ஃப்ளாஸ், இங்கே இருக்குது ஃப்ளாஸ், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருவோம். ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறதில்ல, ஹேக் பண்ண போகிறதில்ல. ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம ரிப்போர்ட் கொடுத்துரும். அதுக்கு நேம் வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். பெனட்ரேஷன் டெஸ்டிங்லேயே மூணு டைப் இருக்குது, பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ் அண்ட் கிரே பாக்ஸ். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, சைபர் செக்யூரிட்டியில் ரெட் டீம் வேணா ப்ளூ டீம் வேணான்னு பார்த்துடலாம். நம்ம ரெட் டீம் அண்ட் ப்ளூ டீம் பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ரெட் டீம் ப்ளூ டீம் மட்டும் இல்லை, உள்ள ஒயிட் டீம் பர்பிள் டீம் நிறைய இருக்குது. பட் மேஜராக நம்ம ரெட் அண்ட் ப்ளூ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரெட் டீம்னா என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம பெனட்ரேஷன் டெஸ்டிங்கில் பார்த்த சேம் கான்செப்ட் தான். ரெட் டீம் என்ன பண்ணுவோம்னா, அவுட் சைட் த்ரெட் ஆக்டர்ஸ் மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஆக்ட் பண்ணுவாங்க. ப்ளூ டீம் வந்து அதுக்கு ஆப்போசிட், அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிற செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ப்ளூ டீமோட வேலை. ஸோ ப்ளூ டீமோட வேலை, முக்கியமான வேலை என்னென்னா, ரெட் டீம் உள்ளே வராமல் தடுக்கிறது. ரெட் டீமோட வேலை என்னென்னா, தடைகளை தகர்த்தெறிந்து உள்ளே வருவது. இதுதான் ப்ளூ டீமுக்கும் ரெட் டீமுக்கும் இருக்கிற வித்தியாசம். ரெட் டீம் வந்து நம்ம அஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு சொல்லலாம், ப்ளூ டீம் வந்து நம்ம டிஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பெனட்ரேஷன் டெஸ்டிங் என்ன, ரெட் டீம் அண்ட் ப்ளூ டீம் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து 100% ஆன்லைனில் அனானிமஸாக இருக்க முடியுமா, ப்ரைவசின்னு ஒன்று உண்மையாகவே இருக்கா ஆன்லைன் ஆன்லைனில் இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கைஸ், ஸ்டே கனெக்டட் வித் மீ, கீப் ராக்கிங், சியர்ஸ், பை.